அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏல்பி ஆஸ்ட்ராலஜர் பவானி முத்துசாமி கரூரிலிருந்து பிப்ரவரி 8ஆம் தேதி 2023 சுபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் கிருஷ்ண திருதியை திதி அதிகண்டம் நாம யோகம் வனிசை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் மோ டா டி டூ. இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தொழிலினால் சற்று மன அழுத்தம் ஏற்படக்கூடும், மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை, வெளியில் சென்று சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று ஏதேனும் பொருட்களை வாங்கி தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். முடியாதவர்களுக்கு ஒரு தானம் கொடுங்கள். இன்றைய தங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்வதில் கவனம் தேவை. மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தங்களுடைய குடும்பத்தின் மூலமாக தங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள் நிகழும். அதே போன்று முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் ஈடுபட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று அழுத்தம் கூடும். சிம்ம ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று உடல்நலத்தில் கவனம் தேவை. முயற்சிகள் தங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான அனுகூலமான சூழ்நிலையில் உள்ளது. அதே போல் தங்களுடைய வண்டி வாகனங்களுக்காக ஏதேனும் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புள்ளது. கன்னி ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று ஏதேனும் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கவனமுடன் செயல்படுவோம். முயற்சிகளை முற்றிலும் தவறுங்கள். அல்லது வெளியூர் பயணம் மேற்கொண்டு முயற்சி செய்வது இன்று வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். தங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதன் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு செலவு என்று குடும்பத்திற்காக தாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மன அழுத்தங்கள் சற்று பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. விருச்சிக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று பயணத்திற்கான நாள் என்று சொல்லலாம். பயணத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு. அதே போல் தங்களுடைய தொழில் விஷயமாக ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதோ இல்லை தொழில் சார்ந்த கடன் வாங்குவதற்கான முயற்சிகளோ இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று வாகனங்களில் செல்வதோ தாயார் உடல் நலத்திலோ சற்று கவனம் தேவை. அதே போன்று தங்களுடைய மகிழ்ச்சிக்காக இன்று செலவு செய்யும் நாளாக அமைகிறது. கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அதே போன்று தங்களுடைய நிலம் அல்லது வீடு விற்பதற்கு யாரேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்று அதற்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள், அது உங்களுக்கு திருப்திகரமாக இன்று அமையும். அதே போன்று தங்களுடைய சுகபோகங்களுக்காக இன்று செலவு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்த்தோம். எல்லோரும் இன்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கவும் ஏல்பி ஆஸ்ட்ரோலஜிகள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.